மாதம் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி 9ஆம் நாள் சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3 முதல் 4 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. இந்த ஓரைகளில் துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமமான நாள். சூரிய உதயம் 5:53, திதி இன்று அதிகாலை 2:53 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 8:54 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு காலை 8:54 வரை அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் யாரிடமும் அளவாக பேசுவது சாலச் சிறந்தது. தேவையற்ற விஷயங்களை பேச வேண்டாம். கும்பராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. கும்பராசி அன்பர்கள் அமைதியாக இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. எதுனா பண்ணாலே உங்களுக்கு பிரச்சனை தான். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அமைவதற்கான சூழல் உண்டாகும். பொருட்களை கையாளுவதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். புதிய சிந்தனைகள் தோன்றும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். அவ்வப்போது சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குகின்ற ஒரு நாள். தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். ரிஷபராசி அன்பர்களே, மனைவியின் ஆதரவால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழல் அமையும். இளைய உடன்பிறப்புகளால் நல்லதொரு சகாயம் உண்டாகும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் முன்னேற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள். விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். செவித்திறனில் ஏற்பட்டுள்ள உபாதைகள் குறையும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சிம்மராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகளை மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அறுப்பணிகளால் கீர்த்தி உண்டாகும். வசதி வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த சோர்வுகள் அகலும். புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு மறையும். அதாவது சிம்மராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. சிம்மராசி அன்பர்கள், கடன் வாங்கினா திருப்பி செலுத்த முடியாது. கடன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்பி வராது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். கன்னியாராசி அன்பர்களே, அலைச்சல்களால் சாதகமான சூழல் அமையும். புதிய முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். உடல் தோற்றத்தின் மாறுதலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள்.
மனதில் நினைத்த சில காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களுடன் இணைந்து புதிய செயல்களினால் தன லாபம் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கன்னியா ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ திசை கிழக்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், தன லாபம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர் சம்பந்தமான தொழில் முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும். தலைமை பதவியில் உள்ளவர்கள் கவனத்துடன் செயல்படவும். விவாதங்களில் சாதகமான சூழலால் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனம் மகிழ்வீர்கள். பயணங்களால் லாபம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். துலாம் ராசி என்பர்கள், ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை கடக்க இருக்கிறீர்கள். ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடாது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சற்று நிதானமாகத்தான் நடக்கும். துலாம் ராசியில் எப்பயுமே ஒரு சில பேருக்கு நடந்தால் 22-23 நடந்துடும். அப்படி இல்லைன்னா அது பிஃபோர் 30 ஆர் ஆஃப்டர் 30 தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் இப்போ சரியாக அமையாது. அமையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஒரு 7 இயர்ஸாக கஷ்டப்பட்டுருப்பீங்க சார். நல்ல தொழில் அமையணும், சங்கடங்கள் தீரணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும். ஒரு எதை தொட்டாலும் தடங்கல்களாக இருக்குது சார். தடங்கள் வந்து நிவர்த்தி ஆகணும். ஒரு 3 அடி ஏறுறேன்னா 5 அடி பாதாளத்துக்கு போயிடுறேன் சார். ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, பரிகாரம்ன்றது ஒன்றும் இல்லை, ஆனைமலை. இந்த வால்பாறை டவுனில் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்தால் அங்கே விற்கக்கூடிய பட்டுப்புடவையோ அல்லது ஒரு சாதாரண நூல் புடவையோ அந்த அம்பாளுக்கு சாற்றி ஒரு அர்ச்சனை கொடுத்து நீங்கள் மனதில் நினைத்ததை அம்பாளிடம் சொல்லி வழிபட்டு வந்தால் போதும். உங்களுக்கு எவ்வித தீங்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் அந்த பொழுதே அம்பாள் உங்களுக்கு நிவர்த்தி செய்து வைப்பாள். அதாவது அது ஒரு அற்புதமான இடம். அது இந்த ஆனைமலை அடிவாரம் இருக்க ஒரு மிகப்பெரிய இயற்கை சூழல். அந்த இயற்கை சூழலில் ஆஜானு பாகுவா ஒரு உக்ரத்தோடு சாந்தமாக பார்க்குறவங்களுக்கு சாந்தமாக, உக்ரத்தோடு பார்ப்பவர்களுக்கு உக்ரமாக, நன்மையை நாடி வருபவர்களுக்கு நன்மையை அள்ளி தருபவளாக மாசாணி அம்மன் வீற்றிருக்கிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அதை உடை தெரிந்து நீங்கள் விரும்பியதை கைமேல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் மாசாணி அம்மன். அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். டைம் கிடைச்சா அந்த ஊரில் இருக்கிறவங்க டே வாரத்தில் உதற கூட தரிசனம் பண்ணலாம். அல்லது இந்த வெளியூரில் இருக்கிறவர்கள் என்னைக்காவது நேரம் கிடைக்கிற பொழுது மறவாமல் மாசாணி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். குடும்பத்தோடு சென்று வாருங்கள். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விசேஷம். அதிர்ஷ திசை மேற்கு எண் 4. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் அலைச்சல்களால் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சாதுரியமான பேச்சுக்களால் லாபம் அடைவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களிடம் அமைதியுடனும் அனுகூலமுடனும் நடந்து கொள்ளவும். சர்வதேச தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உடன் இருப்பவர்களின் உதவிகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிகராசி என்பர்கள், இப்பொழுது உங்கள் வீட்டில் சில சில பிரச்சனைகள்லாம் வரும். என்ன சார் இப்போ தான் வந்து எங்களுக்கு 7.5 முடிஞ்சுது, அதுக்குள்ளே என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனையானது ஒரு நன்மையான ஒரு செயலில்தான் போய் முடியும். ஆனால் அது நன்மையான செயலாக
மனதிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமணத்திற்கான ஒரு உத்தரவாதமான ஒரு செயல் நடக்கும். அதை ஜாக்கிரதையாக கையாண்டு வெற்றி பெறுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அமைதியாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கப் போகிறது. செய்தொழிலின் மேன்மைக்கான புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உயர் பதவியில் இருப்பவர்களிடமிருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரிய கலைகளின் மீது தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். புதிய எண்ணங்களுக்கு செயல் திட்டமிட்டு அதனை நிறைவேற்ற முயற்சிகளை செய்வீர்கள். தனுசு ராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். ஜூன் ஜூலை அதுக்குள்ள திருமணம் நடந்தேறும், கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். தனுசு ராசி என்பர்கள், முடிந்தால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டனை தரிசனம் செய்து வாருங்கள். முருகர் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் தனுசு ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சமூக சேவை புரிபவர்களுக்கு புகழ் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வாகன சேர்க்கை உண்டாகும். பெரியோர்களிடமிருந்து அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கூட்டாளிகளுக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்படும். செயல்பாடுகளின் தன்மை அறிந்து செயல்படவும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்கள், மாமனார் மாமியாரிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் கூட உங்களுக்கு டேர்ம்ஸ் சரி வராது, சில பிரச்சனைகளில் போய் முடியும். அதனால் கும்பராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். பொது காரியங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அரேசாகவும் உங்களுக்கு நிம்மதி குலையும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது சாலச்சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது சிறு சிறு ஊடல்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கும்பராசி என்பர்கள் லாக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ. மீனராசி என்பர்களே, அந்நியர்களிடம் பேசும்போது சிந்தித்து செயல்படுங்கள். நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். நினைத்தது நடக்கும். வாழ்க வளமுடன்.